அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்று மதியம் முதல் ஆடி மாத அமாவாசை திதி ஆரம்பம், இரவு தூங்கும் முன்பு இந்த எளிமையான ஒரே ஒரு பொருளை தலைகாணிக்கு அடியில் வைத்து படுத்தால் நாளை முதல் அதிரடி மாற்றங்கள் தெரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காகவும் கண் திருஷ்டி விலகி எடுத்த காரியம் வெற்றி பெறுவதற்காகவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, கண் திருஷ்டியால் ஏற்படும் அத்தனை விதமான பாதிப்புகளும் தடைகளும் விலகி எடுத்த காரியத்தில் அபரிவிதமான வெற்றிகளை பெறுவதற்கான மிகவும் எளிமையான தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். முதலில் ஆடி மாத அமாவாசைக்கான திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி 2023 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:55 அமாவாசை திதி ஆரம்பமாகுது. நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 16 தேதி புதன்கிழமை பிற்பகல் 3:50 அமாவாசை திதி நிறைவு பெறுது. ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு திதிகள், தர்ப்பணங்கள் மற்றும் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை விதமான வழிபாடுகள் பூஜைகளை நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 16 தேதி புதன்கிழமை காலை 6 முதல் மதியம் 2 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் செய்யணும். பொதுவாகவே திதிகள், தர்ப்பணங்கள் மற்றும் முன்னோர்களுக்கான வழிபாடுகளை காலை நேரத்தில் தொடங்கி மதியத்திற்குள்ளாக செய்து முடிக்கணும். மேலும் திதிகள், தர்ப்பணங்கள் கொடுப்பது சுபகாரிய வரிசையில் இல்லாததனால ராகு காலம், யமகண்ட நேரம் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக ஆடி அமாவாசையை முன்னிட்டு இரவு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பணவசிய முறைகள், தாந்திரிகங்கள், வராகி அம்மனுக்குரிய ரகசிய வழிபாட்டு முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் இவை அனைத்தையும் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை 7:00 முதல் 11:00 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம செய்யணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக முறையையும் இன்றைய தினம் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யணும். இந்த தாந்திரிகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலையும் நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இப்போ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். பொதுவாகவே சில பணவசிய முறைகள் மற்றும் கண் திருஷ்டி போன்ற திருஷ்டிகளை கழிக்கும் முறைகளை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் செய்வது அதிகப்படியான பலனை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மற்றும் அமாவாசை இரண்டுமே சேர்ந்திருக்கக்கூடிய நாள். அதிலும் ஆடி அமாவாசை தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசைக்கு அதீதமான சக்திகள் உண்டு. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம், ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடியது தக்ஷிணாயன புண்ணிய காலம். இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். அதாவது 2023 ஜூலை 17 ஆடி 1 அன்னைக்கே ஒரு அமாவாசை வந்தது. சோ தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அன்னைக்குதான் வந்ததுன்னு சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். ஆடி மாதத்தில் அந்த அமாவாசை வந்தாலும் கூட அது ஆடி அமாவாசை கிடையாதுங்க. அது ஒரு சூன்ய திதி, அதாவது பூஜ்யம்னு அர்த்தம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூன்ய திதியை நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. சோ இன்றைய தினம் தொடங்கவிருக்கும் இந்த அமாவாசை தாங்க முழுமையான நிறைந்த ஆடி அமாவாசை. இன்றைய தின அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், நாம ஜபங்கள்னு அனைத்திற்குமே அதிகப்படியான
பலன்கள் கிடைக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய தாந்திரிகத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் தடங்கல்களையும் அது ஏற்படுத்தும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் உடல்நிலை சரியில்லாம போகும். எல்லா விதமான மெடிக்கல் டெஸ்டும் எடுத்திருப்பாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உடலில் அசௌகரியம் இருக்கும், அடிக்கடி ஜுரம் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப டயர்டா சோர்வா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு காரணம் திருஷ்டி தோஷம் தாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், குறிப்பாக கால்களில் ஏதாவது அடிபட்டுகிட்டே இருக்கும், காயங்கள் வந்துகிட்டே இருக்கும். கால்களில் அடிக்கடி காயம் ஏற்பட்டாலும் அதுவும் கண் திருஷ்டியை குறிக்கும். இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சடனா அனாவசியமான விரயங்கள், வீண் மருத்துவ செலவுகள்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பணம் கையில் தங்காத ஒரு நிலை இருக்கும். பணவரவிலும் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் இருக்கும். வரவேண்டிய பேமெண்ட்ல பெண்டிங்ஸ் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமே இருக்காது, சடனா ஒரு பெரிய முடக்கம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு அமானுஷ்ய கனவுகள், கெட்ட கனவுகள், தூக்கமின்மை ஏற்படும். சோ இது போல எந்த விதமான பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரெண்டு தாந்திரிக முறையில எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். முதல் தாந்திரிகம் போன வாரம் கூட நம்ம பார்த்திருந்தோம், கல்லுப்பு பரிகாரம். போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரம் செஞ்சவங்களும் இன்றைய தினமும் இதை நீங்க செய்யலாம். மஞ்சள், சிவப்பு அல்லது வெள்ளை நிற துணியை நீங்க எடுத்துக்கோங்க. எல்லோ, ரெட் அல்லது ஒயிட் கலர் கிளாத் நீங்க எடுத்துக்கணும். பழைய வேஷ்டிகள் இருந்தால் அதை கூட நீங்க கொஞ்சம் கிழிச்சு எடுத்துக்கலாம். துணிகளை பயன்படுத்த முடியாதவங்க கொஞ்சம் திக்கா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு ஒரு சின்ன மூட்டை போல நீங்க கட்டிக்கணும். இந்த கல்லுப்பிற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜியை முழுமையாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. சோ நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மூட்டையை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சுட்டு நீங்க தூங்குங்க. அடுத்த நாள் நீங்க தூங்கி எழுந்தவுடன், அதாவது நாளைய தினம் நீங்க காலையில் எழுந்தவுடன் ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சுக்கோங்க. அதுல இந்த உப்பை நீங்க கரைச்சிருங்க. முழுவதுமாக உப்பு கரையணும்னு கிடையாதுங்க, கொஞ்சம் கரைந்தவுடன் அந்த தண்ணீரை கிச்சன் சிங்க்ல அல்லது செடிகளுக்கு பக்கத்துல நீங்க ஊத்திடுங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறு போன்ற நீர்நிலைகள் இருந்தால் டைரக்டா அங்கேயே நீங்க போய் கரைச்சிடலாம். மூட்டை கட்ட பயன்படுத்தப்பட்ட அந்த பேப்பர் அல்லது துணியை குப்பையில நீங்க போட்டுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் இதை நீங்க தனித்தனியாக செஞ்சுக்கலாம். 5 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அந்த கல்லுப்பை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நீங்க தண்ணீர்ல கரைச்சிடுங்க. இரண்டாவதாக நாம் பார்க்க போவது ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய்க்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை, அதாவது எதிர்மறை ஆற்றல்களை முழுமையாக ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குங்க. இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்க துணிகள் எல்லாம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரே ஒரு ஜாதிக்காயை எடுத்து அதை தலைகாணி உரைக்குள்ள அல்லது தலைகாணிக்கு அடியில வச்சு நீங்க படுத்துக்கோங்க. அடுத்த நாள் அந்த ஜாதிக்காயை எடுத்து நீங்க குப்பையில போட்டுறலாம் அல்லது நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போட்டுருங்க. கல்லுப்பு மற்றும் ஜாதிக்காய் ரெண்டுத்தையுமே பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வைக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ரெண்டு பொருளையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. கல்லுப்பு மற்றும் ஜாதிக்காய் ரெண்டுத்தையுமே பயன்படுத்த போறவங்க நீங்க மூட்டை கட்டும் பொழுதே இந்த ஜாதிக்காயும் அந்த கல்லுப்புடன் சேர்த்து கட்டிடுங்க. பேப்பர்ல கல்லுப்பை மடிக்க போறவங்க நீங்க ஜாதிக்காயை தனியா வச்சிருங்க, ஏன்னா பேப்பருக்குள்ள ஜாதிக்காயை வைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சோ பேப்பர்ல மடிச்சிருக்கும் கல்லுப்பிற்கு பக்கத்துல இந்த ஜாதிக்காயை வச்சுட்டு நீங்க படுத்துக்கோங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க, ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்துல சக்தி வாய்ந்த தாந்திரிகம். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் இந்த ஜாதிக்காய் சுலபமாக கிடைக்கும், விலையும் மலிவாகத்தாங்க இருக்கும். இந்த ரெண்டு தாந்திரிகத்தையும் 5 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே செய்யலாம். இந்த தாந்திரிகம் செய்யறவங்க நாளைய தினம் அந்த பொருட்களை தூக்கி போட்டுட்டு கட்டாயமாக நீங்க குளிக்கணும். தலைக்குதான் குளிக்கணும்னு கிடையாதுங்க, நார்மலா நீங்க குளித்தாலே போதும். இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செஞ்சுட்டு நாளைய தினம் நீங்க குளிச்சுட்டு பாருங்க, ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க நல்ல பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைய ஒரு நாள் மட்டும்தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல
இன்று ஆடி அமாவாசையாக இருப்பதனால அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்க செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்யலாம், அல்லது அமாவாசை தோறும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. மாதத்திற்கு ஒரு முறை நீங்க செய்தாலே போதும், அத்தனை விதமான திருஷ்டி தோஷங்களும் விலகும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.